எல்லாருக்கும் வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்ததுக்காக எங்கள் பிஆர்ஓ சதீஷ் ரொம்ப நன்றி. இந்த படம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் கேட்கும் போது எனக்கு புரியல. எனக்கு வந்து ஃபஸ்ட் ஹிஸ்ட்ரி தெரியல. அதுக்கப்புறம் நான் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ணேன். அங்கே நடந்த கொடுமைகள் ஆகட்டும், என்ன நடந்ததுன்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பயங்கரமாக ஃபீல் ஆனது. தென் ஐ டிசைடட் எஸ் ஐ ஹாவ் டு டூ திஸ் ஃபிலிம் அப்படின்னு. தென் நான் ஸ்பாட்டுக்கு போய் டைரக்டர் சார்கிட்ட ஃபுல் டிஸ்கஷன் பண்ணிட்டு, அவரும் ப்ரொடியூசர் சார் என்ன நடந்ததுன்ற ஹிஸ்ட்ரி எல்லாம் எனக்கு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு ஷூட்டிங் போகும்போது ஒவ்வொரு டவுட்டு நான் கேட்டுட்டே இருப்பேன். இல்லை இப்படியா இவ்வளோ கொடுமை பண்ணேன், இல்லைங்க இதுக்கு மேலே நிறைய இருக்குது, நிறைய கொடூரங்கள் நடந்திருக்கு. ரொம்ப ஏன் எங்களுக்கு எல்லாம் தெரியல, ஏன் இந்த விஷயம் உலகத்துக்கு இன்னும் தெரியலன்றது வந்து ஒரு பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம். ஸோ அப்போ முடிவு பண்ணதா இது உலகத்துக்கு இந்த விஷயம் சொல்லணும், இந்த ஹிஸ்ட்ரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிஞ்சுக்கணும். அடுத்த வர ஜென்ரேஷன் ஆகட்டும், இந்த ஜென்ரேஷன் ஆகட்டும், எல்லாத்துக்கும் என்ன எப்படி நம்ம ஒரு ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ உயிர் தியாகம் பண்ணதுனால தான் நமக்கு எப்படி ஃப்ரீடம் வந்திருக்குன்றது வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு விஷயத்துல தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். அண்ட் அதுக்கு நான் மிகப்பெரிய எப்படி சொல்றது நன்றினோட அது பெரிய கட்ஸ்ன்னு சொல்லுவேன் எங்கள் ப்ரொடியூசர் குடூர் நாராயண் ரெட்டி கார். ஏன்னா இது அவர் நினைச்சா வந்து கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு 40+ இயர் ஹிஸ் பெயிண்ட். அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு பெரிய ஸ்டார் லிஸ்ட்டு நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக அவர் பண்ணிருக்கலாம். ஆனால் அவர் அதை பண்ணல. இல்லை இந்த ஹிஸ்ட்ரி வந்து ஏன்னா இந்த அந்த போராட்டத்தில் வந்து அவங்களோட தாத்தா வந்து இறந்துருக்கார். ஈவன் டைரக்டர் சாரோட ஃபேமிலி ஆகட்டும், பீம்ஸோட ஃபேமிலி ஆகட்டும், எல்லாருமே இந்த உயிர் தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வர என்னோட சந்ததிகளுக்கு, வர என்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு, ஃபியூச்சருக்கு வந்து வந்து நான் வந்து தெரிவிக்கணும்ட்டு இந்த முடிவு எடுத்து அப்படி ஒரு எடுக்கப்பட்ட படம் தான் ரஜாக. பார்த்துருக்கீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு அதில் எவ்வளோ எமோஷன் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இட்ஸ் வெரி எமோட்டட். எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டான ஒரு ஃபிலிம். நான் நடிக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது. நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு லீடரோட கேரக்டரை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணிட்டு நடிக்கிறேன் போது வந்து ஐ ஃபீல் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. நம்ம அதை ரிப்பீட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு வந்து வர ஃபியூச்சருக்கு வந்து இப்படி இந்த லீடர் இப்படி தான் இருந்தாரோ, இப்படி தான் இருப்பாரோ, இப்படி எல்லாம் போராடினார்ன்ற தெரிவிக்கிறது அதில் ஏமுகம் தெரிகிறது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமையாக நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் யாட்டா சார் அண்ட் ப்ரொடியூசர் குடூர் நாராயண் ரெட்டி அவர்களுக்கும் ஹோல் டீமுக்கு என்னோட எப்படி சொல்கிறதில்ல பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ சாரி ரொம்ப ஷார்ட் டைமில் கொஞ்சம் இது பண்ண வேண்டியதாக இருந்தது. நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இது ஏன் வந்து மற்ற லாங்குவேஜஸ் வை கேன் பி ட்விட்டர்ஸ் அப்படின்னும் போது இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையும் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா நம்ம லாங்குவேஜஸ்லையும் வந்து ரிலீஸ் பண்ணான்னு முடிவு பண்ணார் ப்ரொடியூசர் சார். ஸோ தட் சார் ஹேட்ஸ் அப் டு யூ டு டேக்கிங் த ஹிஸ்ட்ரி டு த ஃபியூச்சர் ஜென்ரேஷன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கோ ஆக்டர்ஸ் என்னோட வேதிகா, ஆக்சுவலி போனதுக்கப்புறம் எனக்கு தெரியல அவங்க மேக்கப்பில் இருந்தாங்க, ஐ மீன் ஒரு கேரக்டர் அப்படியே இருந்தாங்க. வந்தோடனே யாரோ ஹாய் என்ன ஹாய் அப்படின்னு சொல்லி நான் திரும்பிட்டேன். என்ன பார்த்தீங்க தெரியல எனக்கு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-10 minutes ஆகி அப்புறம் திரும்பி கம்பைன் ஷாட் வரும்போது ஐயோ வேதிகா அவங்க எஸ் இட்ஸ் மீ வாட் வாட் ஹேப்பன் ஏ சாரி. ஏன்னா லிட்ரலி எனக்கு தெரிஞ்சு வந்து நான் அந்த அளவுக்கு அந்த கேரக்டர்ல வந்து அந்த மேக்கப் ஆகட்டும், அந்த ஒரு ரியல் ரெபல் லேடியன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கெட்டப்ல அந்த பெர்ஃபார்மன்ஸோட இருக்கும்போது எனக்கு தெரியல. ஏன்னா அதுக்கப்புறம் நான் ஆஃப்டர் பரதேசி ஐ திங்க் இட்ஸ் கொரிவி ஒரு வெரி ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் இன் யுவர் கெரியர், மறக்க முடியாத ஒரு ஒரு கேரக்டரா இருக்கும் அப்படின்றது எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. தென் ஜான் விஜய் அண்ணன் நல்ல வேலை டைரக்டர் வந்து காம்பினேஷன் ஷாட் வைக்கல, சாதாரணையே நாங்கள் அவ்வளோ பண்ணோம். டீலர் ஃப்ளைட்டில் வந்து வந்து இருக்கும் போது பேசிட்டு இருந்தோம் என்னென்ன என்ன என்ன பண்ணுறது ஒரு பயங்கரமான படம்டா அப்படின்னு, என்ன படம் அண்ணன் ஏ அது ஒரு பீரியட் ஃபிலிம்டா பயங்கரம் பண்ணியிருக்கேன்டா, பேர் வந்து ரஜாக அப்படின்னு அண்ணே அந்த படத்தில் நான் தான் நடிக்கிறேன் அப்படின்னு அப்படியே தம்பி எந்த படத்துலையும் நீ இல்லாமல் இருக்க மாட்டியா, தெலுங்கு இண்டஸ்ட்ரி விட மாட்டியா அப்படின்னு பார்த்தேன். இல்லை நல்லா இது நல்ல படம் பெருசாக நல்லா வரும் நீங்கள் பாருங்கள். அந்த படம் வந்து வேற லெவலில் கரெக்டாகவும் எல்லா மக்களுக்கும் ஒப்பிட்டுறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஜான்வி
ஆதி சார் அண்ட் அனுஸ்ரீ புது புதுசா நடிக்கிறோம்ன்றது மாதிரி அவங்க வந்து ஃப்ரேம்ல இல்லை. ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்ட்ரஸா வந்து அவங்க வந்து ஃப்ரேம்ல இருந்தாங்க. இதுக்கான ப்ராப்பரா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வந்து தியேட்டர்ல ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு வந்து பண்ணாங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அனு. அண்ட் ஜென் சார், நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. ஆஸ் ரசாக மெர்டிட்டர் ஸ்கிரீன் அவங்க பார்த்தாலே தெரியும். அதெல்லாம் அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது எழுந்திரிச்சு அடிக்கலாமா வர மாதிரி தான் தோணுச்சு. வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் சார். ராம்ஜி சார், ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃப்ளோரில் பார்த்தோம் டீனு வந்து இல்லை சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னன்னு. அம்மா இந்த மாதிரி ஆகணும் சார், நான் காம்பினேஷன் இருக்குன்னு நினச்சேன். அங்கேயும் டைரக்டர் காம்பினேஷன் வைக்கல வரல சார். கண்டிப்பாக நம்ம ஃபியூச்சரில் ஒர்க் பண்ணுறோம். அண்ட் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் அஜிடி சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காருங்க. ஆக்சுவலி வெரி ஷார்ட், ஒரு டூ டேஸ் முன்னாடி நினைக்கிறேன் சார், டக்கு சதீஷ் இந்த மாதிரி இடம்போது இவ்வளோ தூரம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கேதர் பண்ண முடியல. விஜய் சூர்யாவில் வந்து அவர் வைரல் ஃபீவர், அவரால் வர முடியல. அண்ட் மித்ரன் டக்குன்னு ட்ரெய்லர் பார்த்துக்கிட்டு கால் வந்துச்சு, எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் ஓடிட்டாரு. ஸோ இஸ் ஆல் நல்ல உள்ளங்கள் எல்லாம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. அண்ட் மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச். ராகேஷ், ஷரத் ரவி ஓடிடி சூப்பர் ஸ்டார், ஓ மனோஜ் வேணும் சார் ஒரு வார்த்தை அப்படி மத்தியானம் தான் கூப்பிட்டேன். வந்துருக்கேன்டா லீங்க அப்படின்னா லீங்க நீ சொல்லிட்டு நான் வந்துடுறேன் பாரு அப்படின்ட்டு அப்படி வந்தார். அண்ட் ஸ்பெஷலி பீம் சார், யுவர் மியூசிக் லைக் அது பாஷை தேவை. எனக்கு அந்த தெலுங்கு பாட்டு ஏன் ப்ளே பண்ண சொன்னாங்க, எனக்கு அது வந்து பாஷை தேவையில்லாம் அந்த ஒரு எமோஷன் இருக்குது, அது புரியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் எனக்கு இருந்தது. எனக்கு நிச்சயமாக நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த எமோஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். புரிஞ்சதா சார்? புரிஞ்சு, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரமேஷ் ரெட்டி சார், இந்த படத்தோட நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த ஸ்கேல் எல்லாமே அது காரணம், அந்த டோன் எல்லாமே ஃப்ரேம் பண்ணி இவ்வளோ அழகாக வந்து ஒரு பெரும் படமாக கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நிறுத்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் ரெட்டி சார். அண்ட் தேங்க்யூ ஆல், ஐ திங்க் யாரும் விடலன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச்மா, ஸோ சாரி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். டைம் எடுத்துக்கிட்டு இருந்து ரொம்ப மன்னிச்சுக்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே இருக்கணும். இந்த டீமுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு வெல்கம் நீங்கள் தருவீங்க அப்படின்னு நம்பிக்கையோட தேங்க்யூ ஸோ மச். இல்லை முழுக்க முழுக்க இது வந்து ஒரு இந்துக்கும் முஸ்லீமுக்குமான ஒரு பெரிய போர் மாதிரி காமிச்சிருக்கீங்க. பட் ஆனால் இப்போ வந்து அதே சுச்சுவேஷன் தான் இப்போ நடக்கிற மாதிரி தெரியுது. பட் இந்த நேரத்தில் இந்த கதையை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா ஆல்ரெடி வந்து முஸ்லீம்ஸ்னால் இவங்க தான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில். பட் இது வரும் பொழுது என்னவா காட்டும் சார்? இது எங்களுக்கு அப்படி தெரியல. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸாக இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வந்து ப்ராப் ப்ராசஸை போயிட்டு இருக்கு. இது அந்த மாதிரி நான் பார்க்கல. ஒரு நடந்த ஒரு ஹிஸ்ட்ரி, இது இப்படி நடந்திருக்கு. வர வந்து ஜென்ரேஷனுக்கு பேர குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே இப்படி தான் ஒரு விஷயம் வந்திருக்கு, இப்படி தான் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து சுதந்திரம் கிடைச்சிருக்குன்றது வந்து தெரிவிக்கணுன்ற ஒரு ஆசையோடு தான். ஏன்னா இவர் தாத்தா போராடி இருக்காரு, அவர் தாத்தா போராடி உயிர் இழந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியணும் ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இந்த படம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சிச்சுவேஷன் எல்லாத்தோட அவைலபிலிட்டி வந்து கேதர் பண்ண முடியல. ஏதோ நம்ம ஒரு டென் டேஸ் முன்னாடி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே பண்ணியிருக்கோம் எல்லாத்தோட வச்சுருந்தேன் சார். இவர் கேட்ட கொஸ்டினோட நான் தொடர்ச்சி தான் இருக்குது. இப்போ வந்து ராமர் கோயில் பிரச்சனை ஆச்சு சரிங்களா. இப்போ இந்த படம் வந்து மக்கள் வந்து எப்படி இம்பாக்ட் பண்ணணும் எப்படி பார்க்க வருது இல்லை சார்? இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு அவங்க சம்பந்தம் இல்லைன்னு தெரியுது. ஏன் சார் என்னென்ன எடுத்துக்கணும்னு நீங்கள் ஃபுல்லாக முஸ்லீம் ஹிந்துஸ் பற்றி தான் பேசியிருக்கீங்க சரிங்களா. முஸ்லீம்ஸ் வந்து ஹிந்துஸ் ஃபுல்லாகவே வந்து கொலை பண்ணுறது காட்டியிருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் இந்துஸை வந்து காட்டியிருக்கீங்க. இதை எப்படி வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், இது நம்ம வந்து ஒரு ஒரு நம்ம யூவிச்சு எழுதப்பட்ட கதை இல்லை சார். இது நடந்தப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி. ஆகஸ்ட் 15 நம்ம இந்தியா முழுக்க ஒரு சுதந்திரம் கிடைக்கும் போது, பட் ஆனால் பர்டிகுலர் தெலுங்கானா கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா ஸ்டேட் மட்டும் 396 டேஸ் வந்து அவங்களுக்கு சுதந்திரம் வந்தது தெரியப்பட்ட படவில்லை. அது ஒரு தனி கண்ட்ரியாக மாத்திருக்கிற நடந்த ஒரு ஒரு முயற்சியை இப்போ அவர் தெரியப்படுத்திருக்காரு. ஓகே.
அது தெரிஞ்சுக்கிறோம் ஒரு ஒரு எண்ணத்தோட தான் அந்த மற்றபடி எந்த ஒரு ஒப்பீனியும் கிடையாது. ஹலோ சாரி பாட்டில் இங்கிலீஷ் பாட்டில் தமிழ் you're making a historical film, you have to make, take lot of care not to make historical mistakes, but you are making several statements which are wrong. I wish to point out Hyderabad was not the only place which did not celebrate independence, not liberation at that point of time. There are several parts of India that, you know, there are more than 550 kingdoms. They were not democracies, they were kingdoms, kings who had to give up their country to join the Indian Union, and Nehru and Patel formed an agreement to sign the 545 kings in different parts of India to join the Indian Union. It was not easy, it took several months. And you may not be aware that it was only, the Indian map was completed only in 1962. Pondicherry and Goa got liberation after several years. So to say that only Hyderabad was not liberated is not correct. So if you are doing any promotion on that basis, you must please correct yourself. A wrong picture should not be given. And also, And the innocent remark is also made that Nehru did not contribute anything or did not contribute much, but facts are otherwise. 545 kingdoms were contacted to sign the agreement with Indian Union. There was no India at that time. So you can imagine it was not a joke. They formed a committee, and throughout India 545 kings were contacted, including Nizam of Hyderabad. Various efforts were made to persuade them to join the Indian Union, and all these activities have been done, which are history. And as our friend suggested, Muslims played a major role in the freedom struggle in Andhra and also the Vellore meeting. A wrong picture should not be given about the Muslims of India. And if you want to make a second film, I would request sir to make a film on the mutiny in Andhra Pradesh led by Muslims against the Britishers. Thank you. Thank you, sir. Sir, English, sir wants to answer to this. I have 1947 British ஆளுங்க சொன்னது கரெக்ட். இந்தியா வந்து ஒரு நாடு அமையாதுன்னு தெரிஞ்சாங்க. Sir, I would like to clarify for your question. Yes, as you said, there were many provinces in the country. There were about 565 provinces. They were independent kingdoms ruled by different kings in our country. Out of that, 20 have gone to Pakistan. 545 were remaining in India. Out of 545, 542 have merged without any problem. There were three provinces which were not merged even after 15th August. One is Kashmir. You know what happened in Kashmir? After Pakistan was formed, Pakistanis invaded Kashmir and they have occupied a place called POK now. Pakistan occupied Kashmir. The second thing was Junagadh. Junagadh was also deliberating to be independent or to merge. So they went for a plebiscite. So in the plebiscite, they have majority of the people have decided to join or merge with India, Indian Union. The third was Nizam's princely state. This was the only state or province or a kingdom, independent kingdom, which got merged with India. Goa, of course, was with Portuguese. So we cannot talk about Goa and small areas. But when we talk about the big areas, Hyderabad was like a heart. In fact, as you said, it is not against Muslims. This is only against those Razakars and that Nizam. The 7th Mir Usman Ali Pasha, we have produced this movie. It's not a fictional movie, it is a historical movie. It is a history to only to enlighten the present day people. Because we don't want another Razakar to be born in this country. Do you want? We don't want. Our children, our grandchildren don't want any such Razakar to be born or taking birth in this country. Even the world, whatever. So this is basically to enlighten and make them alert so that no such incident from small to big it can grow. So our intention is only to portray charitranu chitranga chupichadu, history ni cinema ga chupichadu, history ko cinema ke roop mein batana hai aur kuch nahi. We are not against the present day Muslims. Many Muslims are my best friends. In fact, they have funded this for this movie also without any condition, without any interest. So kindly be certain about a point, that is, this is
the form of a cinema. That's it. It is categorically we are clarifying, it's not about any community. We are not going to, not the movie is going to, or movies, any portrayal is going to hurt anybody's sentiment. We must not forget one thing. 60,000 rapes, 2 lakh murders, thousands of burning of houses, thousands of burning of people by putting them in the hashtags. And can you imagine such things? Only those people who have lived in that Nizam's province, that is Hyderabad state, their great-great-grandmothers and grandfathers and their daughters and whoever, sisters and whoever. In fact, my mother, she is still today alive. Her name is Bharati. She was sent to Bombay when she was 7 years old because the Razakars, she was in the fear of Razakars doing something, either lifting her or maybe murdering her or taking away her, whatever it is. My grandfather, late Guru Narayan Reddy, has had a face-off. He is not ordinary man. He is a Matanda. He is the head of so many villages. He was responsible to safeguard his people. Asim Rizvi said, you know who I am? I am number 2 next to Nizam. He said, you may be whoever you may be. I am the Patel. I am the Malan Patel of this area. It is my duty to safeguard my people and my place. In fact, my father's, late father's, his maternal uncle is alive today. He is 98 years. If you want, we can make him speak when necessary. What happened? What kind of atrocity? It's not atrocity. It is atrocity into 1 trillion, you can say. It's not atrocity. We don't know. So, I have not taken any commercial face in this. I have only tried to portray the best of the historical facts with the best of the visuals and with the best of the effects so that the people of this country, especially the younger generation of the universe today, India is called the youngest generation of universe. So I want my youngest generation of universe of my country to know and be enlightened with what happened then. That's it, Your Honor. That's it. இப்ப இருக்கக்கூடிய கரண்ட்ல இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, பாஜக மேல இருக்கக்கூடிய மத்திய அரசு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடி செலவு பண்ணி அவ்வளவு பெரிய செலவு வச்சிருக்காங்க. இந்த படத்திலேயே மிக முக்கியமா வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் நீங்க காமிச்சிருக்கீங்க. ஸோ இந்த படம் வந்து ஆல் லாங்குவேஜில் நீங்க தான் கொண்டு போறதா ஒரு தகவல் இருக்கு. ஸோ அப்படி போகும் பொழுது மேல இருக்கக்கூடிய பிரதமர் பார்வைக்கு கொண்டு போற வாய்ப்பு இருக்கான். அப்படி எனக்கு இணைப்பொட்டிகள் சம்பந்தம் கிடையாது. ஸ்பெல்லிங் கூட உங்களுக்கு தெரியாது. படத்துல கண்டென்ட் ஹிஸ்டரி கொண்டு போனோன்றது. நான் ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்டரி படிக்கல, எனக்கு தெரியாது. எனக்கு நடந்தது அந்த கதை கேட்கும் போது இது எல்லாருக்குமே தெரியட்டுமே என்ற ஒரு விஷயம் தான். இப்படி எல்லாம் நடந்திருக்கு, நம்ம வந்து ஃபிக்ஷனாக எழுதல சார். அது நடந்த ஹிஸ்டாரிக்கல் வந்து தெரியட்டுமே என்ற ஒரு விஷயம் தான். எது இருந்தாலும் சரி தெரியணும் அப்படின்றது அந்த ஆதங்கம் தான். Nehru was the Prime Minister then. See, after independence, there would have been many problems or whatever it is. But such atrocity happening within our own country, as Nehru the Prime Minister also should not have waited for such a long time. Because people who were being brutally subjected to the atrocities and the genocide are part of his own country. He was the Prime Minister of this country. Only the hurdle was standstill agreement. The standstill agreement, it was a gentleman agreement between Government of India and Nizam's princely state. But even that has expired because post 15th August, it was supposed to be active till 15th of August 1948 only. But in between he has started all this move. Nizam has started all these atrocities. Marana Homa. Nishabda Marana Homa, silent genocide which took place. Nehru should have taken so much time. But for Sardar Vallabhbhai Patel, who was the Deputy Prime Minister and the Union Home Minister, he, with this unification of India, wouldn't have happened. That's why he is called as the Iron Man of India. The Man of Unity. See, this is history. So, we don't want to belittle anybody or we don't want to portray anybody. Here, history is shown in the form of a movie. That's it. இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும், எல்லா அடுத்த ஜெனரேஷனுக்கெல்லாம் புரிஞ்சுக்கணும் எல்லாம் ஓகே. ஆனால் இந்த நேரத்தில் வர்றது ஒரு திட்டமிட்ட ஒரு பின்னணி இருக்காங்க.
அரசியல் பின்னணி இருக்கா? இல்ல சார், அரசியல் பின்னணி சுத்தமாக. இந்து முஸ்லீம் பகுதியை இந்த நேரத்துல எலெக்ஷன் வர நேரத்துல இப்ப விடுறது, அதுக்காக திட்டமிட்டு ரிலீஸ் ஆகும். படம் முடித்தோம், ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் முன்னாடி ஷூட் முடித்தோம். அப்புறம் போஸ்ட் நடந்தது, போஸ்ட் நடந்து முடிஞ்சோடனே சென்சார் அப்ளை பண்ணியிருக்கோம், சென்சார் வந்தோடனே ரிலீஸுக்கு வரும் சார். இதுதான் சார். பாபி சார், இவ்வளோதான் சார். பாபி சார், அவர் ராம் 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 ஜி சார், ராம் ஜி சார், அவரு ஆக்டர் சொல்லும் போது சின்ன வயசுல வெல்ரிக்கா பாட்டு படம் முதல்ல உங்களதான் பார்த்து வச்சுருந்தாங்க, நாங்களும் குழந்தையா இருக்கும் போதுதான் தேடிட்டு இருந்தோம். இப்போ ஒரு நாள் கழிச்சு இந்த பாட்டு வந்திருக்கு, இன்னைக்கு மேடையில பேசிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு கரத்துல இருந்துகிட்டே இருந்தாதான் உங்களை முன்னாடி வர வைப்பாங்களா, இல்லைன்னா பின்னாடியே தான் இருப்பீங்களா? இந்த முன்னாடி இடம் இல்லைன்றனால அப்படி இல்லை, பின்னாடி இடம் இருந்தால் எல்லாரும் முன்னாடி தான் உங்களுக்கு. அப்புறம் தான் நிறைய டான்சர்ஸ்லாம் வந்தாங்க, அதுவும் சொன்னீங்க அமைதியா பின்னாடி இருக்கிறீங்களா, அதனால கேட்டோம். முன்னாடியோட அமைதியா தான் இருக்காங்க, இடம் இல்லை அதனால. அரசியல் கிடையாது சார், படம் எடுத்திருக்கோம், நடந்த ஒரு உண்மையா இஸ்டே படம் எடுத்திருக்கோம், ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சிச்சு, டப்பிங் முடிஞ்சது, சென்சார் சர்க்கிட் வந்துச்சு, படத்தை ரிலீஸ் பண்ண போறோம். இவ்வளவுதான் சார் உண்மை, தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. படம் படமா பாருங்க, அவ்வளவுதான்.